கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நித்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இயேசுபாவோட ஒரு சூப்பரான வசனத்தை கேட்க போகிறோம். அதாவது நம்மளை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனத்தின் தலைப்பு வந்து இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஆங்கிலத்தில் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி இந்த இஸ்ரவேல் அப்படின்ற வார்த்தையானது பைபிள் வந்து இந்த வேத ஆராய்ச்சியெலாம் பண்ணுறாங்க, அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மொத்தமாக, அது தமிழ் பைபிளா இல்லை என்ஐவியா இங்கிலீஷ் பைபிளான்னு சரியாக தெரியல, ஆனால் மொத்தமாக 2431 டைம்ஸ், 2431 முறை வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த இஸ்ரவேல் அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தையானது வந்து இஸ்ரவேல் அப்படின்றது வந்து மக்கள், அந்த மக்கள், அதுக்கப்புறம் பைபிளை மக்களை குறிக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த பிளேஸ் இஸ்ரேல் அப்படின்ற அந்த கண்ட்ரியை குறிக்கும். அதேமாரி ஹீப்ரூ, இது ஆக்சுவலாக ஹீப்ரூ வார்த்தையிலேருந்து தான் வந்த, இது இந்த அந்த மொழியிலேருந்து வந்த வார்த்தை தான். ஆக்சுவலாக அதுக்கு இது என்ன பர்ஃபெக்ட் மீனிங் அப்படின்னா வந்து வாதிடுகிறது, தேவனோடு வாதிடுகிறது, அதாவது வாதிடுகிறது அப்படின்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாக்கோபு இருக்கார்ல, இயேசுபா கூட மன்றாடி போராடி அவர் வந்து பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாதிடுகிறது. இது வந்து ஹீப்ரூவில் கரெக்டாக ஒரு ப்ரொனன்சியேஷன்னா இஸ்ராஏல் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ராஏல் அதுதான் வந்து தேவனோடு வாதிடுகிறது, ஆர்கியூவிங் வித் காட் அப்படின்ட்டு. மெயினாக இன்றைக்கி வந்து நம்மளுக்கான வசனம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, இதுக்கான ரொம்ப ரொம்ப மெயினான அர்த்தம் வந்து பீப்புள் ஆஃப் காட், அதாவது நம்ம தேவனுடைய மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம், தேவனுடைய கூட்டம் அப்படின்ட்டு. இஸ்ரேல் ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்களை வந்து பீப்புள் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசப்பாவோட பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்ட்டு. முதலாவது ஒரு வசனத்தை பார்ப்போம். என்னாகமும் 24:1 இப்படியாய் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல் நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி. இது அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் எடுத்துக்கோங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல், இஸ்ரவேல்னா யாருன்னா நம்ம தான், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏசப்பாவுக்கு பிள்ளைங்களா, ஏசப்பாவோட மக்களாக இருக்கிறவங்க நம்ம தான். அதுதான் சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். நம்மளை ஆசீர்வதிப்பது நம்ம அப்பா அம்மாக்கோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, நம்ம உறவினருக்கோ பிரியம் இருக்கோ இல்லையோ, ஏசப்பாவுக்கு வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு ரொம்ப பிரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசையா 44:21 இப்படியாய் சொல்கிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலே அந்த கடைசியில் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல வந்து இவைகளை நினை, இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், எதை நினைக்கணும், அவர் செய்த நன்மையெல்லாம் நினைங்க. நீ என் தாசன், தாசன்னா என்ன, சர்வன்ட் சொல்லலாம், இயேசுவோட ஊழியக்காரர், ஊழியம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வன்ட் ஆஃப் காட். தாசன்னா சர்வன்ட், அவரோட அவருக்கு வேலை செய்கிறவங்க. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். இயேசுவா சொல்கிறாரு, இஸ்ரவேலே நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்களா இருக்கீங்கள இஸ்ரவேலே என் ஜனமே, இவைகளை நினை, நான் செய்த நன்மையெல்லாம் நினை அப்படின்றாரு. நீ நான் செய்த நன்மையெல்லாம் வந்து நீ நினச்சிப்பாரு. நிறைய பேர் இப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து கான்செப்ட் எப்படின்னா, நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நிறைய வந்து இயேசுவா நன்மை செஞ்சுருப்பார், அந்த நன்மையெல்லாம் மறந்துடும். ஒரு அவர் நம்மளுக்கு தீமையெல்லாம் செய்ய மாட்டார், ஆக்சுவலாக அவர் நம்மளை வந்து சோதிப்பார், டெம்டேஷனில் போடுவார். அந்த டெம்டேஷனில் போதும் நம்ம ஐயோ இயேசுப்பா கண்ணில் காதில் மூடிட்டார், நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்துடுச்சு, இயேசுப்பா தான் கொடுத்துட்டாரு, இயேசுப்பா அந்த பிரச்சனை என்னை தள்ளிட்டு என்னை சோதிச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் இங்கே அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே இவைகளே நான் செய்த நன்மையை நீ நினைப்பா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நீ என் தாசன், நீ என்னோட சர்வன்ட், நான் உன்னை உருவாக்கினேன். முதல்ல யார் உன்னை உருவாக்கினது, உன்னை மண்ணினால் உருவாக்கினது யார், உன்னை வந்து தாயின் கருவிலிருந்து தெரிஞ்சு கொண்டது யார், இயேசப்பா தான். அப்போ எப்படி அவர் உன்னை மறந்துடுவார், தாய் கூட, ஒரு வசனம் சொல்ல தாய் கூட பிள்ளையில மறந்துடலாம், ஆனால் அவர் நம்மளை மறக்கவே மாட்டார். அவர் நம்ம மறந்தனா ஒரு பாட வரி கூட சொல்லும், நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் போயிருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறைந்தும் போயிருப்பேன். இயேசுப்பா மட்டும் நம்மளை நினைக்கலன்னா நம்ம எங்கே போயிருப்போம், மண்ணுக்குள்ளே இறந்து போயிருப்போம். ஒரு உயிர் வந்து இந்த உலகத்தில் இருக்குதோ, அது பிரிஞ்சு அது போதோ, அது இயேசப்பாயிட்ட போதோ, அது எல்லாமே வந்து அவரோட கணக்கு பிரகாரம் தான், அவர் திட்டமிடுறது தான். இஸ் அ பிளான், இஸ் பிளானிங் காட், அவர் தான் எல்லாத்தையும் இன்வென்ட், அவர் இந்த உலகம் முழுவதையும் படைத்தவரே அவர் தான்.
அவர் தான் ஆட்சியும் செஞ்சிட்ருக்காரு கூட. அவர் நினைக்காம நம்மளோட தலையில் இருக்க ஒரு முடி கூட வந்து விழாது தெரியுங்களா. நம்ம தலையில் இருக்க ஒரு முடி விழுந்தால் கூட அவருக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, நம்ம நகம் கட்டாகுது, நம்ம தோல் உரியுது, நம்ம சரீரத்துக்குள்ளே நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கூட அவ்வளோவா தெரியாது. அவர் நம்மளோட ஒரு ஒரு அசைவும் அவர் பார்க்குறாரு. ஒரு ஒரு அசைவும் அவர் பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம், அவர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் நம்ம நிறைய பேர் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ண வரும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களை மறந்துட்டார், எங்களுக்கு அதனால தான் இவ்வளோ சோதனை. இல்லை நான் சும்மா கேட்குறேன், இயேசுப்பா நம்மளுக்கு வந்து சிலுவையில் வந்து பாடு அனுபவிச்சு அவர் நம்மளுக்காக மறித்திருக்காரு. நீங்கள் இயேசுப்பா கையை மடித்திருக்கீங்களா? இல்லை அவரோட சுவிசேஷத்தை வந்து யாருக்காவது ஒழுங்காக வச்சு சொல்லியிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்கிறீங்க, சொல்லாதவங்கள நான் கேட்குறேன். அவரை பற்றி யாருக்கா சொல்லியிருக்கீங்களா? நம்மளோட இங்கே இயேசுப்பா நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் நம்மளை வச்சுருக்காரு? அவரோட சுவிசேஷத்தை சொல்ல, அவரோட சீஷராக இருக்க, அவரை பற்றி பிரசங்கிக்க, அவரோட நன்மைகளை சொல்ல, அவரோட வேலைகளை செய்ய தான் நம்ம இருக்கும். அந்த வேலையை நம்ம கரெக்டாக ஒழுங்காக செஞ்சுனா தான் நம்ம இயேசுவாவை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கும் வந்து ஒரு தகுதி இருக்குது. சும்மாவே போயிட்டு வந்து இயேசுவா எனக்கு எதுவுமே செய்யலை, முதல்ல நீ வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும். இங்கே அந்த நீதிமான்னு சொல்லுவாங்க ரைட்சியஸ், எல்லாத்துலேயும் டிக்பா, எல்லாத்துலேயும் கரெக்ட். இப்போ எக்ஸாம்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதுனா வந்து கரெக்டாக எழுதுனா டிக் 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 போட்டு வீக் விட்டு போடுறாங்களே, அந்த மாதிரி இயேசுவா வந்து உங்களோட லிஸ்ட்டை இப்படி எடுத்து பார்ப்பாராம். இதில் கரெக்டாக இருக்கியா, இதில் கரெக்டாக இருக்கா, இதில் கரெக்டாக இருக்கா, இதில் கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு டிக் 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 போட்டு வரும். அவன் தான் நீதிமான். எல்லாத்துலேயும் டிக் டிக்காக வந்தால் தான் எப்படி வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி நீதிமான்றவன் வந்து இயேசப்பாவோட விஷயத்தில், ஆவிக்குரிய விஷயத்தில் எல்லாத்துலேயும் வந்து நல்ல மார்க் வாங்குவான், வீ குட் வாங்குவான், அவன் தான் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி எந்த தீமையும் அறியாதவங்க தான் நீதிமான், அறியாதவங்க செய்யாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்கிறாங்க, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். திருப்பியும் சொல்கிறார், நீ என் தாசன், நீ தான் பாயன் என்னோட சர்வெண்ட், என்னோடய ஊழியக்காரன், என்னோடய ஊழியக்காரி, நீ எனக்காக ஊழிய செய்கிறவன், எனக்காக நீ வந்து அநேக ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்துகிறப்பா, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இப்படி சொல்லிட்டார். அப்போ எப்படி உங்களை மறப்பார்? ஆண்டவர் எங்களை மறந்துட்டார், இந்த பிரச்சனை வந்து ஆண்டவரை மறந்துட்டார் அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கும் அவர் நினச்சிட்ருக்காரு நம்மளை. அவர் மட்டும் நம்மளை வந்து நினைக்காம நம்மளை விட்டு போயிட்டாருனா நீங்கள் நினச்சிக்கோங்களேன், அவர் மட்டும் இல்லைனா உலகத்தில் எதுவுமே இயங்காது. ஆக்குறவரும் அவர் தான், அழிக்கிறவரும் அவர் தான். அதுபோல் அடுத்தது ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமும் 32:28 இப்படி ஐ சொல்கிறது, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டா என்றார். இதில் சொல்கிறார் யாக்கோபுக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து அவங்க அண்ணனோட சேஷ்டா ஏசா, அவங்க அண்ணனோட சேஷ்ட உத்திர பாகம் அதெல்லாம் வாங்கிப்பார். அவர் வந்து இரண்டு பேர் ஏசாவும் யாக்கோபும் வந்து அவங்க மம்மி அவங்க அம்மாவோட வயிற்றில் இருக்கும் போதுமே ஏசப்பா வந்து அவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்னவன் இளையவன் வந்து பெரியவன் வந்து இளையவனை சேவிப்பான் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருவார். அப்போவே ஏசப்பா வந்து அவர் தாயின் கருவில் இருக்கும் போதுமே வந்து யாக்கோபை நன்றாய் தெரிந்து கொண்டாரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உன் பேர் இங்கே வந்து ஒரு மாற்றுதல். இப்போது ஏசப்பா வந்து அவரோட பிள்ளை தானே, இவரும் அவரோட பிள்ளை, நம்ம எல்லாரும் அவரோட பிள்ளை. யாக்கோபு, ஆப்ரஹாம், விசுவாசன் தகப்பன் ஆப்ரஹாம் எல்லாருமே அவரோட பிள்ளைகள் தான். ஆதாம், இவர் எல்லாரும் கூட. அவர் சொல்கிறார் இங்கே ஒரு மாற்றம் வருது பாருங்களா, அவரோட பீப்புள் ஆஃப் அவர் வந்து ஏசப்பாவோட ஒரு மனுஷனாக இருக்கிறனால தான் ஒரு மாற்றம். யாக்கோபுனா என்னன்னு தெரியுங்களா, வேத பிரகாரம், அது வந்து ஹீப்ரூ மொழி நினைக்கிறேன். யாக்கோபுனா ஏமாத்து, எத்தன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு அர்த்தம், ஏமாத்துறது அப்படின்ட்டு. இதில் சொல்கிறாரு இனிமேலும் உன்னோட பேர் யாக்கோபு இல்லை, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய், அதனால உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல். இஸ்ரவேல் முதல்ல சொல்லிடுறாரு, சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் மாரி கொடுக்குறாரு. ஏசுபா வந்து எப்படி சொல்ற ஒரு ஸ்பெஷல் டெஃபினிஷன் சொல்கிறார். அதான் சொல்கிறல சயின்டிஸ்ட்னா என்ன, சயின்டிஸ்ட்னா தேரி எழுதுவாங்க, தீசிஸ் எழுதுவாங்க, இது சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, இது கண்டுபிடிச்சேன். அந்தமாரி அவர் ஒரு கிரேட் சயின்டிஸ்ட், டீச்சர் எல்லாமே. இதில் அவர் சயின்டிஸ்ட் வேலையும் பண்ணியிருக்காரு, டீச்சிங் ப்ரீச்சிங் வேலையும் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையை போட்டுறாரு, இஸ்ரவேல், வாட் இஸ் மீன் பை இஸ்ரவேல் அப்படின்னு போட்டுறாரா. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, யாக்கோபு சொல்கிறாரு, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். முதல்ல நான் ஹீப்ரூ வார்த்தையில் வந்து இஸ்ராயல் அப்படின்னு நான் வந்து ஆர்கியூட் வித் காட், அந்த வாதித்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வேறு யாரால் வாதித்ததுன்னா போராடி வாதிக்கிறது. அதை தான் யாக்கோபை சொல்கிறார் ஏசப்பா, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டா, இனிமேல் உன் பேர் யாக்கோபையா, நீ ஏமாத்துக்கான இல்லை, நீ ஏசப்பாவோட பிள்ளை, நீ வந்து என்னோட பிள்ளை, தேவனோட மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் அப்படின்ட்டு உனக்கு இஸ்ரவேல் அப்படின்னு பாருங்க. ஏசப்பாவே சூப்பராக பேர் வைக்கிறார். அவர் எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி, ஆப்ராம் அப்படின்றவர் ஆப்ரஹாம் அப்படின்னு மாத்துறாரு. அது மாதிரி நிறைய பேருக்கு பேரில் மாற்றிருக்காரு. இந்த மாதிரி யாக்கோபில் உன் பேர் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
போராடி மேற்கொண்டாய் அப்படின்னு வந்து ஞாபகம் வருது. என்னோடய சாட்சியை சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். நான் வந்து டுவெல்த்து முடிக்க, இப்போ வந்து நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். டுவெல்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் வந்து என்ன நினச்சேன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன் ஆக்சுவலாக பயோ மேக்ஸு. அதை முடிச்சு நான் வந்து நீட் ட்ரை பண்ணி அப்படி நான் டாக்டரெல்லாம் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் வந்து அது ஏச பார்க்க சித்தமில்லை. அதை சின்ன வயசு நானே சொல்லிட்டு இருந்தது. ஏன்னா அவரோட சித்த, நான் எப்போவுமே எப்படி இருப்பேன்னா வந்து ஏச உங்களோட சித்தம் ஏசவா அப்படின்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துவேன். அது போல தான் அவரோட சித்தம் நோக்கு ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு வந்து அந்த நீட் ட்ரை பண்ணுறது அப்படின்ட்டு அது எதுவுமே வாய்க்கல. அப்புறம் கடைசியாக காலேஜ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி நான் நிறைய காலேஜ்லாம் அப்ளை பண்ணேன். நிறைய இல்லை, மூணு காலேஜ் தான் அப்ளை பண்ணேன் ஆக்சுவலாக. அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து எல்லா அட்மிஷனும் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. நான் அப்ளை பண்ணிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஆன்லைன் இது பற்றி அந்த இது எப்படி எப்படி அப்ளை பண்ணோம், எப்படி போடணும், எப்படி பார்க்குறதுன்னு கூட தெரியும். எல்லாமே எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் எல்லோரும் அவங்க தான் பார்த்தாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எல்லாத்தையும் ஏசி போய்ட்டு ஒப்படைச்சிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோவா வந்து இந்த சிஸ்டம் அப்படிலாம் வந்து தெரியாது. ஸோ அதனால் அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சா, எந்த காலேஜ் என்ன கோர்ஸ் அப்படின்லாம் ஐடியா வரல. ஏதோ ஒன்று நான் போட்டேன். கடைசியில் ஏசப்பா வந்து நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலேஜ் காமிச்சார். ஆக்சுவலாக நான் இப்போ வந்து டபிள்யூசிசியில் படிக்கிறேன், உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் உங்கள் பக்கம் இருக்குது. அப்படி காட்டும்பொழுது நான் நினச்சேன் வந்து சரி ஏசப்போ இந்த காலேஜ் தான் சொல்லியிருக்கா, சரி நம்ம கண்டிப்பாகவே போடுவோம் அப்படின்னு நான் அதுலேயும் போட்டு ஒரு மூணு காலேஜ் போட்டு இதுக்காக வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் அட்மிஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எனக்கு வந்து இதில் ஒரு ஹோப் இருந்துச்சு, நீட் இல்லைன்னா சரி இந்த காலேஜ் என்ன படிக்கலாம். இப்போ நீட்டும் போச்சு, டாக்டர் இதுவும் படிக்க, அந்த எம்பிபிஎஸும் அதுவும் போச்சு. அடுத்தது ஒரே ஒரு இதுவும் சயின்ஸில் சரி எதனா ஒன்று எடுத்து படிப்போம் காலேஜில் போய்ட்டு அது மூலிமா எதனா வந்து படித்து அதுமூலம் ஏசுபாவோட முடியுமோ என்னமோ அப்படி ஏசுபாவோட வேலையை செஞ்சுட்டு போடலாம் இந்த ஒரு டிகிரி படிச்சுட்டு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து டபிள்யூசிசியில் வந்து அட்வான்ஸ் காலேஜ் அண்ட் பயோடெக்னாலஜி அப்படி ஒரு குரூப் போடுது. எல்லா அட்மிஷனும் க்ளோஸ் ஆகிடுச்சு, எனக்கு இது தெரியவே தெரியாது. அப்புறம் வந்து நான் போயிட்டு அப்புறம் வந்து போய் காலேஜ்லேயே போய் கேட்டு இந்த மாதிரி அட்மிஷன்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ன வரைக்கும் எனக்கு அடுத்தது என்ன பண்ண செய்யும், ஃப்ரெண்ட்ஸில் எல்லா காலேஜ் சேர்ந்துட்டாங்க, நான் மட்டும்தான் வந்து அப்படியே தனித்து விடப்பட்டிருக்கேன். இந்த காலேஜ் சேரமே அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படிக்கல, அடுத்தது என்ன பண்ணுவோம், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படிலாம் யோசிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி இருந்தவொடனே ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சு. நிறைய பேருக்கு இப்போ அந்த சங்கடம் இருக்கும். நீங்கள் இந்த பார்த்துருக்கு, உங்கள் பார்த்துட்ருக்கும் கூட நிறைய பேர் வந்து படிக்கிற பிள்ளைங்க கஷ்டம் கண்டிப்பாக இந்த நிறைய பேர் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது போல் தான் எனக்கு வந்து எல்லா அட்மிஷன் க்ளோஸ் ஆனதுன்னு நான் திகச்சு போயிட்டு நான் நின்றுட்டேன். கடைசியில் வந்து நான் எங்கள் அப்பா தான் எனக்காக வந்து ஏசுவா கிட்டே போராடினார். நைட் ஃபுல்லாக ஜோம் பண்ணார், இதுமாதிரி அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு, நான் வந்து ரொம்ப ரொம்ப அழுதுட்டேன், முன்னா சாப்பிடாமல் என்னடா அது ஐயோ போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்து ப்ரேயர் மட்டும்தான் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு வேறு எதுவும் சப்போர்ட் இல்லை, ஏசுவா மட்டும்தான் நான் நம்பியிருந்தோம். அவர்கிட்ட நைட்டு ஃபுல்லாக எங்கள் அப்பாவும் சரி நான் நைட்டு போராடி கண்ணீர் விட்டு ஜோபம் பண்ணோம். ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கால் லெட்டர் வந்துச்சு, காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கான்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல ஒரு ஷெட்யூல் இந்த இது இந்த இது அப்படின்ட்டு வந்தது. ஏசப்போ திடீர்னு ஒரு உயரத்தில் ஆக்சுவலாக அந்த சரௌண்டிங்கில் அந்த காலேஜ் வந்து ரொம்ப பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்டின் காலேஜ் அப்படின்னு அது ஒரு இது தாண்டி நல்ல எஜுகேஷன் அப்படின்றது அது கிடைக்கிறதே ஆக்சுவலாக கஷ்டம். என்னோடய மார்க் வந்து ஆக்சுவலாக கம்மி தான், அந்த கட் ஆஃப்க்கோ கம்மியாக தான் இருந்தாலும் ஏசப்பா வந்து அது கிடைக்க வந்து எனக்கு கிருபை செய்தார். எப்படின்னா நான் போராடி ஜபம் பண்ணேன். நான் போராடி நான் எப்படி இப்போ எதுக்கு சாட்சி சொல்கிறோன்னா, இப்போ நாங்கள் சாட்சி சொல்கிறோன்னா இப்போ நீங்கள் வந்து கேட்டு அந்த பிரகாரம் வந்து நீங்களும் வந்து உங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அந்த சாட்சி ஏசப்பா இதை செஞ்சார் அப்படின்னு ஒரு ப்ளஸ் ஒரு நண்பர் ஒரு சொல்கிறோமா, அவரை பற்றி பறைசாட்டுறோம். ப்ளஸ் நீங்களும் வந்து ஓ ஏசப்பா இப்படியோ செய்யும், நம்மளும் பண்ண ஏசப்பா இப்படி செய்வார்ல அப்படின்ட்டு நீங்களும் உங்களுக்கு யோசிக்க தோணும். அதுதான் இந்த உலகத்தில் நம்மளை வந்து சாட்சியாக வைத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நாங்கள் நைட்டு ஃபுல்லாக எங்கள் அப்பா எனக்காக ப்ரேயர் பண்ணார், நானும் ப்ரே பண்ணேன். போராடி ஜெபிச்சதுனால எங்களுக்கு வந்து அந்த பெரிய காரியம் நடந்துருச்சு. அதேமாதிரி தான் இங்கே யாக்கோபு இவர் சொல்கிறார், இவர் வந்து போராடி ஏசப்பா சொல்கிறாரு உன்னோடைய பேர் இனிமேல் யாக்கோபு இல்லை, நீ எத்தன் இல்லை இஸ்ரவேல் அப்படின்னா தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் மேற்கொண்டாய் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம், கலாத்தியர் 6:16 இப்படி சொல்கிறது, இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இந்த வசனம் ஆங்கிலத்தில் ஒரு அழகாக சொல்லுது பாருங்களேன், பீஸ் அண்ட் மெர்சி டு ஆல் ஹூ ஃபாலோ திஸ் ரூல் டு த இஸ்ரேல் ஆஃப் காட். இதை சொல்கிறாங்க, பீஸ் அண்ட் மெர்சி யாருக்கு வரும், பீப்புள் ஆஃப் காட் இஸ்ரேல் நம்மளுக்கு தான். எப்படின்னா அவரோட ரூல்ஸ் அவரோட கட்டளைகள்லாம் கொடுத்துருக்காள், பத்து கட்டளைகள் அவரோட பிரமாணங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் பீஸ் சமாதானமோ மெர்சி அவரோட இரக்கமோ நம்ம மேலே வந்து சேரும். ஏசையா 49:3 இப்படியே சொல்கிறது, அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இது ரொம்ப சூப்பரான வசனம், இது அநேகமாக ஃபெமிலியரான வசனமும் கூட. ஃபஸ்ட் சொல்கிறார், நீ என் தாசன், நீ என்னோட சர்வன்ட் இஸ்ரவேலே
நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இது ஒன்றில் நான் முன்னாடி சொன்ன மாதிரிலாம் உன்னில் மகிமைப்படுவேன், இது நத்திங் பட் ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் ஏசப்பாவோட சுவிசேஷத்தையும் அவரோட வார்த்தையும் மற்றவங்களுக்கு பறைசாற்றும் போதும் உங்கள் மூலயமா வந்து ஏசப்பா வந்து மற்றவங்களுக்கு வந்து வெளிப்படுவாராம். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவார். சில இடத்துல நீங்கள் தான் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஏன்னா வெளிச்சம் என்ன, அவரோட வசனம் தான் வெளிச்சம், அவர் ஆவியானவர் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த இருளாக இந்த ஜனங்கள் இந்த உலகத்துக்கு நம்ம பறைசாற்றும் போது தான் அவர் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இஸ்ரவேல் அது போலவே வந்து இயேசுவோட ஜனங்களாக இருக்கணும், அவரோட பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்வன ஒரே வார்த்தை அவரை குறித்த அறிவு வேணும். நல்லா பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, அவரை பற்றின நல்ல வார்த்தை, நல்ல நல்ல வசனங்கள் பாடல் கூட இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கோங்க. நல்லா இயேசுப்பா கூட இன்னும் நல்லா ஸ்பிரிச்சுவலாக இயேசுப்பா கூட நல்லா வந்து ஆழ்ந்த ஒரு உறவை வைத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம இயேசுப்பாவோட பிள்ளைகளாக மாற முடியும். நம்ம கண்கள் மூடிச்சு வைப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இஸ்ரவேல் பீப்புள் ஆஃப் காட் அப்படின்ற இயேசுப்பா ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் இயேசுப்பா உங்களுடைய பிள்ளைகள் தான் ஆண்டவரே. இந்த வேணா கர்த்தர் இயேசுப்பா நீங்கள் இயேசுப்பா இந்த உலகத்துக்கு இயேசுப்பா ஒரு இயேசுப்பா ராஜாவாக வந்தீங்க ஆண்டவரே. இயேசுப்பா எங்களை இயேசுப்பா ஆளுகை செய்கிற தகப்பனே, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆட்சியில் இயேசுப்பா நாங்கள் நல்ல பிள்ளைகளாக நாங்கள் நல்ல மக்களாக வாழ முடிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு உங்களுடைய இரக்கத்தையும் இயேசுப்பா உங்களுடைய சமாதானத்தையும் இயேசுப்பா எங்கள் இயேசு நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ முடிய ஜெபிக்கிறோம். இதை கேட்குற இயேசுப்பா அநேக உள்ளங்கள் இயேசுப்பா இன்றையும் கூட இயேசுப்பா நொறுங்கி இயேசுப்பா இருக்கிற ஆண்டவரே. அநேக இயேசுப்பா இங்கே இந்த வசனத்தையும் இந்த மெசேஜை கேட்குறவங்க இயேசுப்பா நிறைய பேர் இயேசுப்பா சமாதானம் இல்லை ஆண்டவரே. இயேசுப்பா அவங்க எடுத்த ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. அநேக இயேசுப்பா நொறுக்கப்பட்டு இயேசுப்பா நொறுங்குண்ட மனதாக வந்திருக்காங்க ஆண்டவரே. அவங்களோட உள்ளங்களாக ஒரு விஷயம் நீங்கள் தேற்ற முடிய உதவிச்சாங்க ஆண்டவரே. சமாதானமும் ஆசீர்வாதமும் இயேசுப்பா எல்லாமே உம்மிடத்துலேருந்து வர முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. மனிதர் எங்களால் இயேசுப்பா அவங்கள இயேசுப்பா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இயேசுப்பா. எங்களால் அவங்களோட இயேசுப்பா மனங்களை இயேசுப்பா ஆறுதல் படுத்த முடியாது ஆண்டவரே. அநேக இயேசுப்பா ஆறுதல் இன்றி இயேசுப்பா தற்கொலைக்கு நேராகலாம் போய் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்காக ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இப்போதும் கூட அநேகர் இயேசுப்பா அந்த விளிம்பிலிருந்து இயேசுப்பா அவங்க இந்த மெசேஜை பார்த்து கொண்டிருப்பார்களானா அவர்களோட உள்ளங்கத்தில் இயேசுப்பா ஒருவரையும் நீங்கள் தொட்டு இயேசுப்பா ரட்சித்து அந்த விளிம்பில் இயேசுப்பா அந்த தற்கொலை அந்த பாவத்தின் விளிம்பில் அவங்க போவாதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயம் அவங்க தொட்டு ரட்சித்து இந்த வார்த்தையை அந்த பேச முடியாது ஜெபிக்கிறோம். நான் உங்களுக்கு பிள்ளைகளாக மாறணும் இயேசுப்பா. அவங்க பீப்புள் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாண்டவரே. நான் உங்கள் பிள்ளைகளாக மாற முடியாது, எங்களுக்கு கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீங்களே ஆளுகை செய்யுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Thank you.